ஹாய், வெல்கம் டு மான்சித ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச் ஷிவிங் மிஷினில் நீடில் த்ரெட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோர்த்து பொசிஷன் வரைக்கும் நீடில் த்ரெட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்து வந்து பண்ணலை. ஃபஸ்ட் ஃபிஃப்த்து பொசிஷனில் பண்ணிடுறேன். நீடில் வந்து சிக்ஸ்த்து பொசிஷனில் இருக்கணும் நீடில் த்ரெட்டிங்க்கு. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது பேட்டர்ன் செலக்டர். எப்போவுமே நீடில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் செலக்டர் வந்து ஏ பொசிஷனில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீடில் சென்டரில் இருக்கும். இப்போ இந்த த்ரெட்டரை வந்து கீழே இறக்கிடுறேன். இதில் வந்து ஒரு பின் மாதிரி இருக்குது, தெரியுதா? இந்த சில்வர் பின் வந்து நீளுடைய ஹோல்குள்ளே நுழையணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீளுடைய ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அது ஈஸியாக நுழையிறதுக்கு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வீலை யூஸ் பண்ணி இந்த நீளோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் இது வந்து ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது இந்த த்ரெட்டை இந்த ஒயிட் கலர் பின்னில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சில்வர் பின்னில் அடியில் இந்த மாதிரி அடியில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டர் பிடிச்சி இழுக்கிறப்போ இதை த்ரெட்டை வந்து புல் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் த்ரெட்டை. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், போக போக உங்களுக்கு ஈஸியாகும், ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப உத்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீடில் த்ரெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டிங் வீடியோஸ்க்கு மான்சித ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.